சாலையில் பள்ளி சீருடை அணிந்து புகைப்பிடித்தபடி சென்ற மாணவனை பிடித்து அவனது தவறை சுட்டிக்காட்டிய பெண்ணின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த காலத்தில் போதை மற்றும் புகையிலை பொருட்களுக்கு அடிமையாகி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை தடுக்கவும் அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் அது குறைந்த பாடில்லை. இப்படி இருக்கையில் சாலையில் பள்ளி சீருடை அணிந்து புகைப்பிடித்தபடி சென்ற மாணவனை கையும் களவுமாக பிடித்து பெண் ஒருவர் அதிரடி காட்டிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பள்ளி சீருடை அணிந்த சுமார் 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் சாலையில் புகைப்பிடித்தபடியே நடந்து சென்றுள்ளார். இதை பார்த்து அங்கிருந்து சமூக அக்கறை கொண்ட பெண் ஒருவர் அந்த மாணவனை பிடித்து, இத்தனை பேருக்கு மத்தியில் பள்ளி சீருடை அணிந்து தம் அடிச்சுட்டு போறியே, அவ்வளவு தைரியமா? பள்ளிக்கூடம் கல்வி கற்கும் இடத்திற்கு இப்படித்தான் போவியா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதை பார்த்து அந்த மைனர் சிறுவனோ, உங்கள் பையன் இப்படி செய்தால் மன்னிக்க மாட்டீங்களா என்று கேள்வி எழுப்ப, அதற்கு அந்த பெண்ணோ, என் பையன் இப்படி செய்தால் கிழித்து போட்டிருப்பேன் என்று ஆவேசமாக கூறுகிறார். மேலும் தனது மகன் IT கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உங்கள் அப்பா நம்பரை கொடு என தொடர்ந்து அந்த பெண் சிறுவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குகிறார். இதற்கு அந்த சிறுவன், இனி இதுபோன்று செய்ய மாட்டேன் என அழுகாத குறையாக புலம்புகிறார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. சாலையில் செல்பவர்கள் யாரோ நமக்கென்ன என்று இல்லாமல், படிக்கும் வயதில் பொது இடங்களில் இதுபோன்று செய்தால் இதுதான் கதி என்று பிற புள்ளிங்கோக்களுக்கு உணர்த்தியுள்ளார் அந்த பெண்மணி. அவரது செயல்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காசு எங்கிட்டு வருது? காசு எங்கிட்டு வருது? சிகரெட் அச்சு போற டைம்ல நான் பாத்தேன், கீழே உட்காந்துட்டேன்.